வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளஙபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகள் சார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் நீரில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான தனி திறமைகள் புதைந்து கிடக்கு சார் ஒரு சில பேரால அதை வந்து திறம்பட வெளிக்கொண்டு வர முடியுது ஆனா ஒரு சில பேருக்குள்ளேயே அந்த திறமை என்னன்னே தெரியாம அது அப்படியே தங்கி மங்கி போயிடுது அப்படின்னே சொல்லலாம் சார் நாங்க எல்லாரும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவர் அந்த எனர்ஜி அந்த தனித்திறமையை வெளிக்கொண்டு வரணும் அதுவும் பிரகாசமா வெளியில கொண்டு வரணும் அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அற்புதமான ஒரு கண்ணதாசனுடைய பாடலை சொன்னீங்கம்மா கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் பிறந்து அற்புதமான கருத்துக்களை இந்த தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறாங்க வெற்றி தோல்வியை பற்றி பேசுறீங்க வெற்றி என்பது ஆழ்மனதுடைய நம்பிக்கை யாருக்கு ஆழ்மனதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அவ தோல்வி அடைகிறார்கள் அப்போ நமக்கு ஒரு நல்ல திறமை இருக்கு அந்த திறமையில நம்ம பழிச்சடணும் நிறைய ஒரு இசை திறமை இருக்கும் நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கும் எழுதக்கூடிய திறமை இருக்கும் என்ன திறமைகள் இருந்தாலும் அவங்களால படிச்சிட முடியலமா பலருடைய வருத்தமாக இருக்கிறது திறமைசாலியா இருக்கேன் வெளிப்படையா வர அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பெற்றவர்களுக்கு இந்த எல்லாம் பிள்ளைகளை நல்ல திறமைசாலிகளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவங்க நிறைய கிளாஸஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனா படிச்சுட்டு வர முடியல அதற்கு அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விதி பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினங்கள்ல சந்திரனை பார்த்து இரவு எட்டு மணிக்கு பிறகு சந்திரனை பார்த்து இவர்கள் வேண்டுதல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய தனித்திறமை எனக்கு வளர வேண்டும் என்று வானத்திலே இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பார்த்து வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும் மனதிற்குள்ளே இது தொடர் இதை செய்து கொண்டு வருகிற போதே ஒவ்வொரு நாளும் மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் சொல்லணுமா இந்த மீனாட்சி மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் என்பதை குமரகுருபுரர் எழுதியிருக்கிறார் அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் நம்மளிடம் இருக்கக்கூடிய திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை அப்படியே ஊட்டி மிகப்பெரிய அளவிற்கு அதை வளர்க்கிறது ஆகவே இந்த மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழை சொல்ல சொல்ல பிள்ளைகளை குறைந்தபட்சம் காது கொடுத்து கேட்கச் சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினங்களிலே சந்திரனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு வசீகரம் ஏற்படுகிறது கலைத்துறையிலும் சரி எந்த துறையிலும் சரி நீங்கள் பேரும் புகழும் பெற முடியும் அதற்கு அந்த பௌர்ணமி வழிபாடு மிக சிறந்த உதவியாக இருக்கும் அற்புதமான விளக்கம் சார் அந்தி வந்து சேரும் போது முந்தி வந்து காப்பதாறு திங்களிடை சந்திரனை திங்களூரின் இறைவனேன்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கங்கம்மா வணக்கம்மா யார் பேசுறீங்க நாங்க மதுரை மாவட்டத்துல இருந்து பாண்டியன்மாள் பேசுறேங்கமா சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் பையனுக்காக கேக்கணுங்கம்மா அவருடைய பெயரம்மா எம் ராம்குமார்

வணக்கம்மா வணக்கம் மதுரையிலம்மா அருமையான கோயில்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஊர்மா மதுரை மதுரை மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் சரிங்களா பேருந்து நிலையம் அருகே தொடங்கி பார்க்கும் இடமெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய கோயில்கள் அன்னை மீனாட்சியுடைய அற்புதம் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக தலமாக அந்த மதுரை மாநகரம் வழங்குகிறது இப்போ நீங்க உங்களுடைய அன்பு மகனை பாருங்க அவர் சிம்ம லக்கணத்துல பறந்துருக்கிறாரு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு உண்டுமா எப்பவுமே சிம்மலக்கணத்துல பிறந்துட்டா சூரிய வழிபாடு செய்யணுமா ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த சிம்மலக்கணத்துல பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க அவர்கள் வந்து எப்பொழுதுமே சூரிய வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து வராங்கம்மா உங்க பையனுடைய லக்கணம் வந்து பூரங்கிற நட்சத்திர புள்ளியில விழுந்திருக்கு அப்படின்னா இவர்கள் மீனாட்சியம்மனை வழிபடுகிற போதும் மிகப்பெரிய வளர்ச்சி வருகிறது இதில் குறிப்பாக இவருக்கு இந்த வேலை விஷயத்துல இப்பொழுது ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது இவ பொதுவாகவே உலக அமைப்பில் வேலை விஷயங்கள் நெருக்கடி இருக்குது அப்போ இந்த பையனுக்கும் சில பாதிப்புகள் இவருக்கும் வருகிறதுன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்கள் அன்பு மகளுக்கு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சரிங்களா பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கு பாருங்க அந்த இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று இவரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நல்ல வேலை அமைஞ்சிருமா இவருக்கு வந்து திருமண விஷயத்தில் மட்டும் சில பிடிவாதங்கள் எதுவும் இல்லாமல்

அம்மா வணக்கம்மா உங்க மகனுடைய ஜாதகம்மா நீங்க மனசுல வருத்தப்படாதீங்க நீங்க எந்த கவலையும் கொள்ளாதீங்கம்மா நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு வந்து எல்லா வகையான நன்மைகளையும் தருவார்மா நீங்க வந்து நம் வருத்தங்களை கொட்ட வேண்டியது அவனுடைய பாதத்துல அவர் வந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கணுமா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பு மகனுடைய வாழ்க்கை உயர்ந்து வருமா கவலைப்படாதீங்க அவருக்கு வந்து அவருடைய லக்னத்துல ராகவும் ஏழாம் இடத்திலே கேதுவுமாக இருந்து இந்த சர்ப்ப கிரகங்களுடைய பிடியில் அவர் இருக்கார் பார்த்தீங்களா அப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய சோதனைகள் வாழ்க்கையில் வருது மீண்டும் மீண்டும் பாம்புகள் கொட்டி கொண்டிருந்தால் என்ன செய்வது வாழ்க்கையே ஒரு போராட்டமா அமைஞ்சு போடுகிறது இல்லையா துன்பம் வரும் காலத்திலே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவனும் சிரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு கேட்டான் பார்த்தீங்களா கவிஜன் அந்த மாதிரி இந்த ஜாதகத்திலே மிக கடுமையான சோதனைகளிலே இவர் மாட்டிக்கொண்டிருக்கிற போது உங்களோட அன்பு தாயுடைய மனது வருந்துகிறது என்னால் அது புரிஞ்சுக்கிட முடியுது நீங்கள் செய்ய வேண்டியதுமா நரசிம்மர் இருக்கார் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் நரசிம்மர் இருப்பார் இந்த நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அன்று இவரை வழிபட சொல்லுங்கள் நரசிம்மர் மீது இவர் வந்து மந்திர ராஜபதம்னு ஸ்லோகம் இருக்குமா அந்த மந்திர ராஜபதம் ஸ்லோகத்தை இவரை தொடர்ச்சியா சொல்லி வர சொல்லுங்கள் அவர் இவரை சென்று நரசிம்மரை வழிபட சொல்லுங்கள் அப்படி வழிபட்டு வருகிற இவர் வேலையிலே இருக்கக்கூடிய தடைகள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகள் மெல்ல மெல்ல விலகுமா இருள் விலகி ஒளி பிறக்குமா ஒரு நல்ல காலம் உங்க மகனுக்கு காத்திருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடைய பிற்பாதி வருகிற போதெல்லாம் இவர் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் நான் முதல்ல கேள்வி கேட்ட நேயருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த மனப்பெண்ணை தேர்ந்தெடுக்கிற போது கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும் வாழ்க்கையில் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொன்னேன் இப்போதான் சுக்கர கிரகத்துடைய அமைப்பிலே நிறைய மாறுதல்கள் இருக்கிறது ஆகவே திருமண வாழ்க்கையிலே மணமகளை அனுசரித்து செல்வது என்பது மிகுந்த அவசியமாக ஆண்மக்களுக்கு இப்பொழுது இருக்கிறது இந்த ஜாதகத்தில் பாருங்க சுக்கரன் வக்கரமாக இருக்கிறார் அவர் திருமண வாழ்க்கை அமைவதிலும் சில பிரச்சனைகள் அமைந்த பிறகும் விட்டுக் கொடுத்தல் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நலம் தரும் நல்லதொரு ஆண்டாக திருமண வாழ்க்கையை அமைத்து தரும் இவருக்கு எல்லா வளமும் வாழ்த்துக்கள் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு என் தமிழ்தாயின் செல்ல பிள்ளை பாரதி அன்றே கேட்டார் சார் அதாவது வீணை மாதிரி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்து திருமணத்திற்கு செய்து வைத்த பிறகு பாத்தீங்கன்னா புழுதியில் இருந்தா மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகுது சார் எங்க பெண் குலத்தார் சார்பாக நான் கேக்குறேன் குடும்ப வாழ்க்கையில ஆனந்தமா நிம்மதியா இருக்கணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க அதாவது நீல சுமையென வாழ்ந்திட புரிகையோன்னு பாரதியாருடைய அடுத்த வரி வாழ் வருதுமா இந்த பூமிக்கு பாரமான எதுக்கு வாழணும் எனக்கு இவ்வளவு திறமைகளை கொடுத்தா இவ்வளவு திறமைகளை கொடுத்த நீ வந்து இந்த பூமியில எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துட்டியே அப்படி மகாகவி பாரதியுடைய இந்த பாடல் அருமையாக அமையுது அதாவது பெண்ணாக பிறந்து விட்டால் மிகப்பீழை இருக்குதடி தங்கம்னா அப்படி மிகப்பெரிய துன்பங்கள் சமுதாயத்தில் வந்து நம்ம என்னதான் பெண்களுக்கு எல்லா உரிமைகள் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட நடைமுறையில் அப்படி இல்லை இன்றைக்கு வரைக்கும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ குடும்ப வாழ்க்கை என்று ஏற்ற பிறகும் அவங்களுக்கு சிக்கல் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பொதுவாகவே ஒரு வைரமுத்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்று சொல்லுவார் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஆசை என்று சொல்கிற போது என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசைன்னா இருப்பாருங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது ஒரு ஆசையாக நமக்கு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா இந்த மல்லிகை பூவாய் மனசு மாறி விடணுமா இதுக்காக தான் அந்த பாடலை நான் சொல்ல வந்தேன் அதாவது எப்படி இருக்குன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே மல்லிகை பூவை பயன்படுத்துகிறோம் இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு தாத்யம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம்மா பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு இந்த மல்லிகை பூவை சூடிக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வீட்டு பூஜை இறையிலே மல்லிகை பூக்களை அதிகம் பயன்படுத்தி உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய திருவிளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த திருவிளக்கு மல்லிகை பூவை சந்தனத்திலே முக்கி அர்ச்சனை செய்து வர வேண்டும் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் செய்தாலும் போதுமா இந்த மல்லிகை பூக்களை எடுத்து தனித்தனி பூக்கள் அதை எடுத்து சந்தனத்திலே முக்கி தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டம் இப்போ மாமியாராலும் ஒரு பிரச்சனை இவங்க கையில என்ன பண்ணுவோம் அந்த மல்லிகைப்பூவை தன்னுடைய இரண்டு கைகளிலும் கூட வைத்துக் கொள்ளலாம் சந்தனத்திலே முக்கிய இரண்டு கைகளில் வைத்துக் கொண்டு உள்ளங்கைகளை மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் யாரால் பிரச்சனையோ அவர்கள் பெயரை மனதில் இணைத்துக் கொள்ளணும் அந்த உறவு முறையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என் கணவனால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது நான் அவர் மீது மிகுந்த அன்பு காட்டுகிறேன் ஆனால் என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என்னை அரவணைக்காமல் எனக்கு துன்பம் தந்து கொண்டே இருக்கிறார் எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நல்ல இணக்கமான உறவு வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு அந்த பூக்களை அந்த திருவிழக்கின் பாதத்திலே இடலாம் இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை செய்து கொண்டு வர வேண்டும் செய்ய 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 இவர்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலை பார்க்கலாம் நல்ல மன நிம்மதி திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்பட துவங்கும் அதே போல மல்லிகைப்பூடைய சென்ட் இருக்கு பாத்தீங்களா அதையுமே கூட பயன்படுத்தலாம் மல்லிகைப்பூ கிடைக்காத இடங்கள்ல அப்படி பயன்படுத்தி மல்லிகைப்பூடைய செண்ட வந்து வீட்டுல அந்த வாசம் வராப்புல வச்சுக்கிட்டாலுமே இவர்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுமா நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கை அமைந்து மிக நிம்மதியான அந்த வாழ்க்கை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அருமையான விளக்கம் சார் வெள்ளிக்கிழமை பண்ணனும்னு சொன்னீங்க எந்த நேரம் குறிப்பா பண்ணனும் சார் இவங்களுக்கு இந்த நேரம் சொல்லி நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல காலையில இவர்களுக்கு வசதியான நேரத்திலேயே இதை செய்யலாம் செய்கிற போதே நல்ல பலன் தரும் வெள்ளிக்கிழமை எந்த பொழுது செய்தாலும் நல்ல பலன் தரும் எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணான்னு அழுகின்ற பல பெண்களுக்கு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பெயர் சொல்லுங்க என் பேரு ஓகே சேவனா பெயர் சொல்லுங்க சார் ஏழு ஏழு ஒன்று ஓகே பிறந்த நேரம் எட்டு ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார் பரணி நட்சத்திரம் மகர ராசி சார் ராசி ராசி

நீங்கள் கேட்டதனால அதுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் அவர் வக்கரமாக இருப்பதனால் இவருடைய முயற்சிகள் மிக குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உத்வேகம் குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆகவே இவருடைய உத்வேகத்தை இவருடைய முயற்சியை இவர் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிங்களா அதை அதிகப்படுத்திக் கொள்வது மிக முக்கியம் சின்ன சின்ன வேலைகள் தான் இவருக்கு கிடைக்கும் போராடி பிறகு பெரிய வேலைக்கு இவர் செல்ல முடியும் என்றுதான் இருக்கிறது ஆரம்பத்திலே பல வேலைகள் இவர் மாறுவார் என்றவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது நீங்க என்ன செய்யணும்னா பைரவரை வழிபட்டுக் கொண்டு வர சொல்லுங்கள் சனிக்கிழமை என்று இவர் பைரவரை வழிபட சொல்லுங்கள் நல்ல மாற்றங்கள் இவர் வாழ்க்கையிலே உருவாகவும் நல்ல வேலை உருவாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அங்க எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் விரதம் இருந்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் கூட இந்த பணமழைன்னு சொல்றாங்களே சார் அது மட்டும் எங்க வீட்டுல கொட்டவே மாட்டேங்குது சார் எங்க எல்லார் வீட்லயும் பணமழை பொழியணும் சார் அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க அதாவது அந்த பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் அப்படிங்கிற மாதிரி பணமடை பனமழை பொழிவதற்கு என்ன வழின்னு கேட்குறீங்க அதாவது என்ன ஒரு விஷயம்னா நம்ம வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய எளிமையான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை வைத்தே நமக்கு செல்வ வளத்தை கொள்ள முடியும் பழைய காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா பசுஞ்சானத்தை இட்டு வீட்டை தொடங்குங்கள் நாங்கள் இன்றைக்கி நகரமயமாக்கல நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம் இல்லை அடிப்படையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பஞ்சகவ்யம் இந்த பஞ்சகவ்ய விளக்குகளை பயன்படுத்தினால் செல்வ மழை பொழிகிறது பஞ்சகவ்யம்னா என்ன பசுவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் பால் தயிர் நெய் பசுஞ்சாணம் கோமியம் இவற்றை கலந்து நாமே விளக்கு தயாரிக்கலாம் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த பஞ்சகவிய விளக்குகள் அப்படின்னு கிடைக்கும் இந்த விளக்குகளை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்காரும் பார்க்கணும் உதாரணம் ஒரு மேஷராசியில் இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை ரிஷம ராசிலிருந்தால் வெள்ளிக்கிழமை அந்த அவருடைய ராசியில சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாரோ ராசி கட்டத்தில் அந்த கிழமையை தேர்ந்தெடுக்கணும் அது தெரியாதவர்கள் இப்போ நீங்க கேட்பீங்க சார் எங்களுக்கு பிறந்த சுக்கிரன் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாதே நீங்க கேட்பீங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை அந்த கிழமை அன்று இந்த பஞ்சகவிய தீபத்தை வீட்டிலே ஏத்தணும் நெய் ஊற்றிதாம்மா ஏற்றணும் அந்த பஞ்சகவிய தீபத்தை ஏற்றி நாம் வழிபட்டு வருவோமானால் நல்ல முறையில் முறையில செழிப்பு பெருகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வரும் பஞ்சகவியம் என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான் அதை வைத்து நீங்களே விளக்கு தயாரிக்கலாம் இல்லை எங்கள் நகரத்தில் முடியலைங்கிறவங்க கடையில் கிடைக்குது பஞ்சகவிய தீபங்கள் அதை வாங்கி வைத்து தீபம் ஏற்றணும் அதை நெய் முடிந்த பிறகும் கூட அந்த விளக்கும் கூட தானாக எரிந்து பஸ்பமாக ஆகட்டும் அந்த மாதிரி உற்றணும் அப்படி நீங்கள் செய்து வருகிற போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை நீங்கள் கேட்ட பணமுளை புளிய ஒரு நல்ல சூழல் உருவாகிறது வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசவும் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் மம்மையா இந்த வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க தேனி இருந்து பேசுறமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் அவருடைய பேர் பெயர் பாலா என்ற பாய்வன் ஓகே டேட் ஆஃப்

மா கவலை ஏப்படாதீங்க கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கொடு சரிபதர்க்கணம் வழிமுறைகள் கொடுப்பாரு கேக்கலாம் வணக்கம்மா வணக்கம் அருமையான அற்புதமான தேனி நல்ல மழை பெய்திட்டு இருக்குல்லமா இப்போ மழவே பெயையுங்கயா ஆமாமா ரொம்ப மகிழ்ச்சிமா அதாவது நீங்க உங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்காருமா படிச்சு டி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் படிச்சு அவருடைய ஜாதகத்துலமா சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்டிருக்காருமா இந்த சுக்கரனுடைய பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இரண்டாவது இவருக்கு வந்து பூரட்டாதி அன்பு மகனுக்கு அதனால இவருக்கு என்ன கேட்டீங்கன்னா இவருக்கு இந்த சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கு உங்களுக்கு பக்கத்துல குச்சனூர் இருக்கு பாருங்க குச்சனூருக்கு சென்று வாருங்கள் குச்சனூருக்கு சென்று சனி பகவான் வழிபாடு செய்யணுமா இவர் முதல்ல அந்த குச்சனூருக்கு சென்று அங்கே வந்து உங்களுக்கு பொறியும் உப்பு வாங்கி சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக நீங்கள் வந்து உப்பையை தலையை சுற்றி இவர் போட சொல்லுங்கள் பொறியை தலை சுற்றி வைக்க சொல்லுங்கள் பிறகு காக உருவம் வாங்கி அந்த சனீஸ்வர பகவானுக்கு எதிரே இருக்கக்கூடிய காகத்தின் முன்பாக அந்த காகத்தை வைக்க சொல்லுங்கள் வைத்து வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அப்படி குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவானை வழிபட சொல்லுங்கள் இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நல்ல முறையில் இவருக்கு திருமணம் கூடி வருமா ஜாதகத்தில் சுக்கரதோஷம் இருக்கு இதை மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி சுக்கிரதோஷம் இருப்பதனால் இவர் முடிந்தவரை லலிதா சகஸ்ர ஸ்லோகம் இருக்கு பாருங்கம்மா அதை இவரை போட்டு கேட்டுட்டு வர சொல்லுங்க நல்ல முறையில இவருக்கு திருமணம் கூடி வருமா என்னுடைய வாழ்த்துக்கள் அடைக்க நன்றி சார் இந்த பஞ்ச கவிய விளக்கு ஏத்தனும் சொன்னீங்க இல்லைங்களா எந்தெந்த ராசில சுக்கிர பகவான் இருக்காருன்னு தெரிஞ்சவங்களுக்கு எந்த கிழமைகளில ஏத்தனும் டக்கு டக்குன்னு சொல்லி ரொம்ப அருமையான விஷயம்மா அதாவது மேஷ ராசியிலும் விருச்சிக ராசியிலும் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை இருந்து பஞ்ச கவிய தீபம் ஏற்றணும் அதே போல ரிஷபராசியிலோ துலா ராசியிலோ சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை என்று இந்த தீபத்தை ஏற்றி ஐந்து முகத்தி ஐந்து தீபம் ஏற்றினால் பெரிய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மிதும ராசி பிறந்தவர்கள் புதன்கிழமை தீபம் ஏற்றலாம் கடகராசியிலே கடக ராசியிலே சந்திர இது சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் திங்கட்கிழமையிலும் சிம்ம ராசியிலே சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்றலாமா இதே மாதிரி தனுசு மீனம் ராசியிலே சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து வியாழக்கிழமையில தீபம் ஏற்றணும்

நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபு முப்பது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்